நம்மை பார்க்கிற இயேசு, நம்மை தேடி வந்திருக்கிற இயேசு, நாம் ஜெபிக்கிற போது அவர் காதை மூடிக்கொள்வாரா? நம்முடைய குரலை கேட்டு நம்மை தொட்டு குணப்படுத்துகிற தெய்வம் இங்கே உண்டு. இந்த அருமையான மதிய வேலைக்கு அமக்கு கூடான கூடி நன்றி சொல்வோம் தகப்பனே. இந்த ஆராதனை வேலையில் எங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு கூடான கூடி நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்தரலாம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிறப்பு விழாவை இந்த மாதத்தில் எதிர்பார்த்து நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளாக நீ தங்கும்படியாக இதோ நீ எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க. ஆமியேசுப்பா, எருசலேம் திருநகரில் இதோ இடம் இல்லாத நேரத்தில் நீ மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீங்க. ஆனால் இன்று எங்களுடைய இருதயத்தில் எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் இருதயமும் உமக்காக திறக்கப்படட்டும். ஒவ்வொருவர் இருதயத்துக்குள்ளாகவும் நீர் பிறப்பீராக. ஆம் இயேசுவே, நீர் எங்களுக்குள்ளாகவும் நான் உங்களுக்குள்ளாகவும் இருக்க உதவி செய்த இந்த ஆராதனை அதிசயமாக அற்புதமாக நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை கிருபையாய் வழி நடத்தியோம். எங்கள் சுபங்கள் எல்லாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஏற்கனவே நல்ல பிதாவே.
ஜெபிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். அல்லேலூயா ஆராதனை, 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 ஆராதனை. சராசரங்களை படைத்த நம் ஆண்டவரை ஆராதிப்போம். கேட்பதற்கு அதிகமாக தருகிற ஆண்டவரை ஆராதிப்போம். நம்மை குறித்து கவலை உள்ள ஆண்டவரை ஆராதிப்போம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. Praise the Lord. என்னை அதிகமாக அன்பு செய்கிறவரே, கேட்பதற்கு மேலாக ஆசீர்வதிப்பவரே, என்னை அறிந்திருக்கிறவரே, தெரிந்திருக்கிறவரே, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவரே, என்னை பரிசுத்தமாக்குகிறவரே, என் மீது அன்பு உள்ளவரே, உள்ளங்கையிலே என் பெயரை எழுதி வைத்திருக்கிறவரே, எப்போதும் உம்முடைய கண்களை என் மீது பதிய வைத்திருக்கிறவரே, உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், எல்லா துதியும் மகிமையும் ஆராதனைக்கும் உரியவர் நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த ஆராதனையில நான் பங்கு கொள்ள முடியாதபடிக்காக, எனக்குள்ள தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் உம்முடைய பாதத்திலே கொண்டு வருகிறேன். உம்மை உற்று நோக்கி பார்க்க முடியாதபடிக்காக எனக்குள்ள தடைகளாக உள்ள எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதத்திலே கொண்டு வருகிறேன்.
உடைத்து போடும் என் காருண்யமே எனக்காக கல்வாரியில மூன்று ஆண்டுகள் மத்தியில தொங்கி ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்ட தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன் அன்பு செய்கிறேன் போற்றுகிறேன் இரு கரங்களை இதயத்தில் வைப்போம் இரு கரங்களை இதயத்தில் வைங்க இயேசு ஊற்று நோக்கி பாருங்க ஆராதனைக்கு தடையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகள் பாவமாக இருக்கலாம் நம்மளுக்குள்ள இருக்கிற பலவீனங்களாக இருக்கலாம் கோபம் பொறாமை போட்டி வஞ்சனம் கெட்ட எண்ணங்களாக இருக்கலாம் சில விதமான கெட்ட தகாத பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் மன்னிக்காம இருக்கிற நிலைமையாக இருக்கலாம் இன்னும் பல பேரை நம்ம வாழ்க்கையில் மன்னிக்க வேண்டியது இருக்குது மன்னிக்காம இருக்கிறோம் பிறர் அன்பு செய்ய முடியாத நிலைமையா இருக்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு வாங்க உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கவலையா இருக்கலாம் கண்ணீரா இருக்கலாம் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து வேலையை குறித்து திருமணத்தை குறித்து கடன் பிரச்சனையை குறித்து எல்லா விதமாக தடைகளாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க ஆண்டவரால் கூடாது ஒன்றுமல்ல நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற வேலையில் முழு இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிப்போம் முழு இருதயத்தோடு ஆராதிப்போம் இயேசுவை ஆராதிப்போம் நம்மை படைத்தவரை நம்மை வழி நடத்துகிறவரை நம் மீது அக்கறை உள்ள தெய்வத்தை ஆராதிப்போம் எந்த தடையும் இருக்கக்கூடாது இருதயத்தில் 1% கூட வேற காரியங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய இறை வார்த்தையில் 10 கட்டைகளை முதல் கட்டில் முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும் முழு இருதயத்தோடு இயேசுக்கு பின்னாடி செல்லணும் முழு இருதயம் 100% இயேசுக்கு பின்னாடி 100% இயேசுக்காக இருதயம் இந்த இருதயம் இயேசுக்கு இயேசப்பா இந்த இருதயம் உமக்கு எதுவும் எனக்கு வேண்டாம் எந்த கவலையும் கண்ணீரும் வேண்டாம் எல்லாவற்றையும் இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க 1 பேதுரு 5:7 சொல்லுது எல்லாவற்றையும் இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க என்னை குறித்து அவர் கவலை கொண்டு இருக்கிறார் என்னை குறித்து என் எதிர்காலத்தை குறித்து இறைமை 29:11 சொல்கிறார் உன்னை கொடுத்து வைத்திருக்க எதிர்காலம் பெரியது ஆசீர்வாதமானது நம்பிக்கைக்குரியது நம்பிக்கைக்குரியது இயேசு என்னை குறித்து வைத்திருக்க எதிர்காலம் நம்பிக்கைக்குரியது நான் அவர்கிட்ட வந்திருக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய இந்த இருதயம் இயேசுக்கு மட்டும்தான் இயேசுக்கு மட்டும்தான் சொந்தம் வேற எதுவும் கிடையாது எந்த மனிதருக்கோ கடவுள் உலகத்தில் படைத்த படைப்பின் பொருள்களுக்கோ இந்த இருதயம் கிடையாது இயேசுக்கு மாத்திரம் இயேசுக்கு மாத்திரம் அந்த இயேசுக்கு மாத்திரமே இந்த இருதயம் இருதயத்தை ஒப்புக்கொடுங்க 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 எல்லா மற்ற காரியங்களை ஒப்புக்கொடுங்க இயேசு பாதத்தில் ஒப்புக்கொடுங்க நிம்மதியாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் சமாதானத்தோடு இருப்போம் சந்தோஷத்தோடு இருப்போம் ஒப்புக்கொடுங்க எந்த தடையும் இருக்கக்கூடாது ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரை துதிக்க ஆண்டவரை போற்ற ஆண்டவரை போற்ற இயேசு நம் இயேசு நம் இயேசு நம்மை மீட்டு கொண்டவர் நமக்காக சொல்லுவையில் ரத்தம் சிந்தியவர் அவருடைய இருக்கிறார் அவர் பாதத்தில் இருக்கிறார் இந்த இருதயம் இயேசுக்கு மட்டும் இயேசுக்கு மட்டும் ஒப்பு கொடுப்போம் எல்லா தடைகளையும் ஆண்டவர் எடுத்து மாற்றட்டும் எல்லா பாவகாரங்களையும் எடுத்து மாற்றட்டும் எல்லா பலவீனங்களிலும் அவருடைய இரக்கமும் கிருபையும் அருளும் பொங்கி வழியட்டும்
பாவம் பெருகிற இடத்தில் ஆண்டவருடைய அருள் பொங்கி வழிகிறது. ஆண்டவரே, நான் பாவம் செய்யாமல் இருக்க உடைய கிருபையினாலே உடைய அருளினாலே என்னை வழி நடத்துங்க, ஒப்பு கொடுங்க, இருதயத்தை ஒப்பு கொடுங்க, கடந்து வந்த பாவ காலங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ரத்தம் ஊற்றப்படட்டும், உங்களை கழுவட்டும், கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும், பரிசுத்தமாக்கட்டும். இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்க சிலுவையில் மரித்தவர். இதோ அவருடைய ரத்தம் நமக்காக, எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக சிந்தப்பட்டது. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுட்ட ஒப்பு கொடுங்க, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு வாஞ்சையோடு, முழு அன்போடு இயேசு பாதத்தில் வாங்க, இயேசு பாதத்தில் வாங்க. உங்களையே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசு உயிரோடு தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார், உளவாடி கொண்டிருக்கிறார், நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக வந்திருக்கிறார், நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக, நம் பெயரை அறிந்தவராக, உள்ளங்கையில் பொறித்து வைத்திருப்பவராக, நம்முடைய உள்ளத்தை தேடுகிறவராக இருக்கிறார். திருவள்ளிப்பாடு 3:20 சொல்லுவார், இதோ உன்னுடைய இருதய கதவண்டை நின்று உன் இதயத்தை தட்டுகிறேன், என் குரலொலி கேட்டு நீ திறந்தால் உன்னுடைய இருதயத்தில் நான் தங்குவேன், உன்னோடு கூட விருந்துணுமேன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் தங்கணும்படியாக இந்த இருதயத்தை ஒப்பு கொடுப்போம், இருதயத்தை சுத்திகரிப்போம். எல்லா பாவங்களும் கழுவப்படுவதாக, கழுவப்படுவதாக, எல்லா பாவங்களும் கழுவப்படட்டும், முழுவதுமாக கழுவப்படட்டும். இயேசுடைய பிரசன்னத்தினால, இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்படட்டும். நம்ம பரிசுத்தமாகவும், பரிசுத்தமாகவும், இயேசு கிறிஸ்துவுக்களாக பரிசுத்தமாகவும். தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல பரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அறிய யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இயேசு கிறிஸ்துவ இருதயத்தை ஒப்பு கொடுங்க, முழு இருதயத்தோடு அவர் ஆராதிங்க. நீங்க போதும் இயேசப்பா அப்படின்னு உள்ளத்துல சொல்லுங்க, இயேசு போதும், இயேசு மாத்திரம் போதும். இயேசுவை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சூழும்போது அதை பணி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே. நம் இருதயங்களில் வர காத்திருக்கிற இயேசு,
இருதயங்களை பரிசுத்தப்படுத்துகிற இயேசு. இதோ ஒரு நாள் நற்செய்தியில நம்ம படிக்க கேட்கிறோம், சக்கேயு மரத்தின் மீது இருந்தான். இயேசு அவரிடத்துக்கு கடந்து வந்து, சக்கேயு இறங்கி வா, இந்த நாளில் உன் வீட்டில் விருந்துடணும்னு சொன்னார். சக்கேயு அதை கேட்ட உடனே இறங்கி வந்து வீட்டுக்கு வேகமாக கூட்டிகிட்டு போனான். அவனோடு கூட பந்தியில் அமர்ந்த இயேசு ஆனால் பார்த்தபோது அவன் எழுந்து நின்று சொன்னான், இயேசுவே, யாரையாவது ஏமாற்றியிருந்தேன்னா அவங்களுக்கு 4 மடங்காக திருப்பி கொடுத்துறேன், என்னுடைய பாதி சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான். இயேசு ஒன்றும் சொல்லலை, அவன்கிட்ட பிரசங்கம் பண்ணலை. இயேசு அவன் வீட்டுக்குள்ளே தான் போனார். அவருடைய பிரசன்னம் அவன் வாழ்க்கையை மாற்றுச்சு. அவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. அதே இயேசு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் வருவதற்காக அவர் காத்திருக்கிறார். இந்த டிசம்பர் மாதம் இயேசுவின் பிறப்புக்காக தயாரிக்கிற மாதம். இயேசு பிறப்பதற்கு இடமில்லாமல் இருந்தது அந்த காலத்தில். இன்று இயேசு பிறக்கிற இடம் நம்மளுடைய இருதயம். நம்ம இருதயத்தில் இடம் இருந்துச்சுன்னா எல்லாம் மாறும். அப்போ சக்கே வீட்டில் சொன்ன இயேசு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அதே இயேசு என் இருதயத்தில் வருகிற போது எனக்கு சொல்கிற வசனம் இதுதான், இன்று சகோதரியே உனக்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று சகோதரனே உனக்கு மீட்பு உண்டாயிற்று. இயேசுவை வரவேற்போம், எழுந்து நிற்போம், எழுந்து நின்று இயேசு ஊற்று நோக்கி பார்ப்போம். இயேசுவே, என் இருதயத்துக்குள்ள வந்துடுங்க. நான் உமக்குள்ளாக, நீங்கள் எனக்குள்ளாக. நீங்கள் தான் திராட்சை கொடி, நான் அதனுடைய கிளை. உம்மை பிரிந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்மோடு இணைந்து என்னால் கனிகள் கொடுக்க முடியும். இயேசப்பா, உம்முடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும், நான் உமக்குள்ளாக மறைந்திருக்கணும். இயேசுவே, கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்குள்ளாக மறைந்திருப்பது மட்டும்தானே? இயேசப்பா, நீங்கள் எனக்குள்ளாக, நான் உங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற வாழ்க்கை. என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும் இயேசுவே, என்னை பார்க்கிற மனிதர்கள் உம்மை பார்க்கட்டும். இயேசு உற்று நோக்கி பாருங்கள். திருப்பாடல் 34 சொல்லுது, 34:5, அவருடைய உற்று நோக்கி பார்ப்பவர்களுடைய முகம் பிரகாசிக்கும் என்று. இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் நம்மளுக்குள்ளாக பிரகாசிக்கட்டும். ஒரு நாள் மோசேயுடைய நாட்களில் உயர்ந்த ஒரு மலைக்கு சென்று ஆண்டவரை சந்திப்பதற்காக 10 கட்டளை வாங்குவதற்காக போனான். அவன் ஆண்டவரோடு இருந்து முகமுகமாக பேசிவிட்டு கீழே வந்தபோது மக்கள் சொன்னாங்க, உன் முகம் பிரகாசிக்கிறது, எங்கள் கண்கள் காண முடியவில்லை என்று. இதோ இந்த வேளை நம்ம இயேசு கிறிஸ்துவ முகமுகமாக இந்த அப்பவடிவில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும், நம்ம முகங்கள் பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்ம முகத்தில் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்ம முகத்தில் பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம் முகத்துகளில் பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி பார்ப்பவர்கள் மகிழ்ச்சியை அடைந்து கொள்வார்கள், சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள். உயிருள்ள தேவன், நம்மை குறித்து அக்கறையுள்ள தேவன், நமக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியை தருகிற தேவன் இதோ நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவரை உற்று நோக்கி பார்ப்போம், மகிழ்ச்சியால் நிறைந்து கொள்வோம், சமாதானத்தினால் நிறைந்து கொள்வோம். இதோ நம்மை குணமாக்குற தண்டனை அவர் மேலே தான் விழுந்தது. எல்லா நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் நம் இயேசு. எல்லா வியாதிகள், எல்லா நோய்கள், எல்லாம் உல வானத்துக்கு கீழே இருக்க எல்லா விதமான நோய்களையும் இருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு. எல்லா விதமான வியாதிகள் அவற்றை ஒப்பு கொடுப்போம். எல்லா விதமான வியாதிகளையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரால் முடியாது என்பது ஒன்றும் அல்ல. இயேசு கிறிஸ்துவால் முடியாது என்று ஒன்றும் இல்லை. தாயின் கருவில் நம்மை உருவாக்கிய தெய்வம், தாயின் கருவில் உருவாக்கிய தெய்வம், நம்முடைய உடல் உறுப்புகள் உண்டான விதத்தையும் எலும்புகள் படைக்கப்பட்ட விதத்தையும் அவர் அறிவார். தாயின் கருவில் அவர் நம் மீது பார்த்து கொண்டிருந்தார், நம் உருவான விதத்தை அறிந்திருந்தார். அப்படியாப்பட்ட இறைவனுக்கு நம்மை நம்ம நோயிலிருந்து குணப்படுத்த எம்மாத்திரம், அவரால் முடியும். எல்லா விதமான நோய்களையும் ஒப்புக்கொடுங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் ஒப்புக்கொடுங்க.
இயேசு கிறிஸ்து குணமாக்குற தெய்வம். ஏசாயா 53:4-5 நம்ம படிக்க கேட்டோம், இதோ நம்மை குணமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். 6,000 காயங்களுக்கு மேல் அவருடைய உடம்புல இருந்தது, இதோ அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்பு நம்மளை குணப்படுத்தும். விசுவாசிப்போம், நம்புவோம். நம்புவோர் கைவிடப்படுவதில்லை. ஆபிரகாம் நம்பிக்கையினால உலகனைத்துக்கும் விசுவாசின் தகப்பனாக மாறி போனார். நான் நம்பி விசுவாசிக்கிற இயேசு என்னை குணப்படுத்துவார். நாம் விசுவாசிக்கிற இயேசு நம்மை குணப்படுத்துவார். திருப்பாடல் 107:20 சொல்றார், நான் வார்த்தையை அனுப்பி அவங்களை குணமாக்குவேன். இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக உலகத்துக்கு வந்தவர். இயேசு கிறிஸ்துவே நம்மை தொட்டு குணப்படுத்துவார். தொழுநோயாளி ஒரு முறை இயேசுடைய பாதத்துக்கு வந்து கேட்டான், நீர் விரும்பினால் என்னை தொட்டு குணப்படுத்தும் என்று, நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும். இதோ அவனுடைய குரலுக்கு கேட்ட இயேசு அவனை தொட்டு குணப்படுத்தினார். நம்மை பார்க்கிற இயேசு, நம்மை தேடி வந்திருக்கிற இயேசு, நாம் ஜெபிக்கிற போது அவர் காதை மூடிக்கொள்வாரா? நம்முடைய குரலை கேட்டு நம்மை தொட்டு குணப்படுத்துகிற தெய்வம் இங்கே உண்டு. ஒப்பு கொடுப்போம், எல்லா நோய்களையும் ஒப்பு கொடுப்போம், எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நம்மை குணப்படுத்துகிற இயேசு, அவரை உற்று நோக்கி பார்ப்பவருடைய முகம் பிரகாசிக்கும். அவருடைய உற்று நோக்கினுடைய இருதயம் மகிழ்ச்சியால் மீளிரும். அவரை உற்று நோக்குகிற இருதயம் சந்தோஷத்தினால் நிரப்பப்படும். எல்லா துன்ப தீரங்களிலிருந்தும் விடுதலை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக கூட நம்ம ஆண்டவரிடம் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
ஜெயித்தவர். உண்மையிலே உண்மையை பேசி உண்மைக்கு சான்று பகர்ந்த இயேசு கிறிஸ்து. கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தியவர். கடவுளை நமக்கு தகப்பன் என்று அறிமுகம் செய்தவர் நம்முடைய இயேசு. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டு, நிறைவு உண்டு. ஆண்டவரே, என்னை நிறைவாக, என்னை நிறைவாக, நிறைவுள்ள பாத்திரமாக மாற்றுகிற நீர்தானே இயேசுவே. நீங்க போதும் தகப்பனே, நீங்க போதும் தகப்பனே, நீங்க போதும் தகப்பனே. ஏசப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு போதுமே, நீங்க மாத்திரம் போதுமே. எனக்கு விடுதலைக்கு தருகிறவர், என் நோய்களை குணப்படுத்துகிறவர், என்னை அறிந்திருக்கிறவர், என்னை தெரிந்திருக்கிறவர், எனக்கு தேவையான அன்பை தருகிறவர் நீரல்லவா? போதுமான ஆசீர்வாதத்தை தருகிற நீர் அல்லவா? நிலையான வாழ்வு உம்மிடம் மன்றமே உண்டு. அன்பே இயேசுவே, இயேசப்பா, என்ன நீங்க கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுறீங்களே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமத்துக்கு விண்ணுலகம், மண்ணுலகம், கீழுலகம் மண்டியிடுமே. அப்பா, உம்முடைய நாமத்தை போற்றுகிறேன் இயேசுவே. உம்முடைய நாமத்தை போற்றுகிறேன் இயேசுவே. உம்முடைய நாமத்தை போற்றுகிறேன். பற்றி எரிகிற நெருப்பு, விண்ணக நெருப்பு, விண்ணக அக்கினி, பரிசுத்த அக்கினி நம்மீது வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் வாக்களிக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்து வழியாக வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த அக்கினி இந்த கூடாரத்தின் மீது விழுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கினியால் நிரப்பப்படுவார்களாக. அக்கினி, 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 பரிசுத்த அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். பிள்ளைகள் மீது இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டும். பரிசுத்த அக்கினி, விண்ணக நெருப்பு இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும்.
பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்னியால் நிரப்பப்படுவார்களாக, அக்னியால் நிரப்பப்படுவார்களாக. மின்ன அக்னி, பரலோக அக்னி இறங்கட்டும், ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்கட்டும். ஆவியானவரே அசைவாடட்டும், இதோ இந்த கூடாரத்தின் எல்லா இடங்களிலும் அசைவாடட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக அசைவாடட்டும். இயேசுவே, பரிசுத்த அக்னிய நீங்க வாக்களிக்கப்பட்ட அக்னிய தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தருகிறவரே, இதோ இந்த வேளையில, இந்த ஆராதனை வேளையில உன் பிள்ளைகள் மீது ஒரு விசை வீற்று ஊற்றுவீராக, ஒரு விசை ஊற்றுவீராக, ஒரு விசை ஊற்றும் தாப்பனே. பரிசுத்த அக்னி ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஊற்றப்பட்டும். பற்றி எரிகிற நெருப்பு, விண்ணக நெருப்பு, விண்ணக நெருப்பு, ஒவ்வொரு இருதயத்தையும் பற்றி எரிகிற நெருப்பு ஊற்றப்படுவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அக்னியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், பற்றி எரிகிற நெருப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ அப்போஸ்தல் மீது இறங்கி வந்த அதே நெருப்பு நம் மீதும் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இதோ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் உலகத்தின் கடை உள்ளவரை கடந்து சென்றாங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்து போனாங்க. இதோ அந்த ஆவி, ஆசீர்வாதத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். விடுதலை ஆவி, இதோ வல்லமையின் ஆவி, இதோ எல்லா அதிகாரத்தையும் தருகிற ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வாஞ்சி உள்ள ஒவ்வொரு வீதம் இறங்கி வருவதாக. இதோ தாகம் உள்ளவன் என்னிடம் வரட்டும், அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்ற இயேசு இதோ தாகம் உள்ள பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கிறார். உனக்குள்ள வாஞ்சையுள்ள இதோ அக்னியை ஊற்றுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தை திறந்து கொடு, திறந்து கொடு. அக்னி அவட்ட கேளு, ஏசப்பா நீ வாக்களிக்கப்பட்ட ஆவி எனக்குள்ள அனுப்புங்க. அப்பா, ஏசப்பா உமக்காக ஓடுகிற கால்களை மான் கால்களாக எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, உயர்ந்த மலைக்கு நான் ஏறி செல்வேன். அநேக ஆத்துமங்களுக்கு உன்னை, அப்பா நான் உன்னுடைய நாமத்தை பறைசாற்றி அநேக ஆத்துமங்களை விண்ணகத்துக்கு அறுவடை செய்ய. ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியான நிரப்பும்படியாக ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும், ஆவியான அனல் மூடட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படுவதாக. நீர் கேட்டு வந்த விடுதலை, நீர் கேட்டு வந்த ஆசீர்வாதம், நீர் கேட்டு வந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வே, பெற்றுக்கொள்வே. இயேசு கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளாக இறங்குகிற போது எல்லா ஆசீர்வாதம் கடந்து வரும். நீர் கண்ணீரோடு வந்த அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு விட்டு திருப்பி போவே. இயேசு கிறிஸ்து அக்னி உனக்குள்ளாக இறங்குவதாக, இயேசு கிறிஸ்து அக்னி உனக்குள்ளாக இறங்குவதாக. இப்போது கூட நம்முடைய ஆவியானவர் ஒரு பாடலை பாடி அக்னிமயமான அந்த ஆவி நம்மளுக்குள்ள இறங்கும்படியாக பாடலோடு கூட பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அக்னி மயமான ஆவியான நம்மளுக்குள்ளாக இறங்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து வாஞ்சியோடு, வாஞ்சியோடு. பற்றி எரிகிற அக்னி அப்போஸ்தலன் மீது இறங்கி அக்னி நம் மீது இறங்கட்டும், நம்ம குடும்பத்தின் மீது இறங்கட்டும், நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும், நாம் செய்கிற வேலையின் மீது இறங்கட்டும். அக்னி, அக்னி, அக்னி. அபிஷேகம்
சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும் கவலைகளையும்
பிக்கிற பாஷா பலகர பந்தங்களிடம் ஓலைக்கிற பாஷா கர பல உறங்கல பரதம் ஓரைக்கிற பறக்க பர சிகரத்தி நிதியம் ஹாலேலூயா 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 விசுவாசிக்கிறவன் எவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் விசுவாசிக்கிறவன் எவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் தக்கலக்கல கர பக்கர பாஷா கரத்தி நிதியம் ஹாலேலூயா 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 கர கர பாஷா கரத்தி நிதியம் ஓலைக்கிற பாஷா பக்கர பல பர பாஷா கரத்தி நிதியம் ஹாலேலூயா கல பல கல பர கர சேதா ஒவ்வொரு பாத்திரங்களையும் ஆண்டவர் நிரப்புகிறார் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிறார் நிரப்புகிறார் தன் ஆவியால் நிரப்புகிறார் தன் அபிஷேகத்தால் நிரப்புகிறார் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் ஆவியை பெற்றுக்கொள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் பற்றி எறிகிற நெருப்பு பற்றி எறிகிற நெருப்பு விண்ணக நெருப்பு அக்னி அக்னியை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அதே அக்னி அப்போஸ்தலர் இறங்கிய அக்னி உன் மீது ஊற்றப்படுகிறது பெற்றுக்கொள் 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 அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் நினைப்பதற்கும் கேட்பதற்கு அதிகமாக இதோ ஆண்டவர் அக்னியை ஊற்றுகிறார் பெற்றுக்கொள் 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 ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க பற்றி எறிகிற நெருப்பு பற்றி எறிகிற நெருப்பு பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க எல்லாம் கூடும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்போ சில கேட்டாங்க விசுவாசத்தை அதிகமாக்கும் இயேசுவே இதை பெற்றுக்கொள் விசுவாசத்தை பெற்றுக்கொள் இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் விசுவாசத்தை பெற்றுக்கொள் தரகர அபிஷேகம் கடந்து வருகிற நேரம் இது உங்களை தொட்டு ஆட்கொள்ளுகிற நேரம் இது அபிஷேகம் அபிஷேகம் வாக்களிக்கப்பட்ட அவர் வாக்களிக்கப்பட்ட ஆவியை உங்கள் மீது ஊற்றி அபிஷேகத்துக்கு அபிஷேகத்தை உங்களுக்கு தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 வானம் திறக்கப்படட்டும் ஒரு விசை கூட உங்களுக்காக அக்னியானது நம் மீது ஊற்றப்படட்டும் இதோ ஆண்டவர் இதோ அப்போஸ்தலர் மீது ஊதிய அதே வல்லமை நம் மீதும் இயேசு கிறிஸ்து ஊதுகிறார் பெற்றுக்கொள்வோம் 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 அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் மீண்டும் கூட ஒரு ஆவியானவர் பாடலை பாடி நம்ம ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம் இதோ அக்னிமயமான ஆண்டவரை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்வோம் வானம் திறந்து பெண் புறா போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் திறக்கப்படட்டும் நமக்காக நம் மீது அக்னியான ஆண்டவர் இறங்கி வரட்டும் ஆசீர்வதிப்பதற்காக அபிஷேகம் செய்வதற்காக தந்தையாம் கடவுளையும் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக நம்மோடு கூட இந்த உடல்ல தங்கட்டும் மாற வேண்டும்
வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ற இருதயத்திலும் பரிசுத்தாவியினர் உடலிலும் தங்கி இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்வோம். வாஞ்சியோடு கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். வெற்றி உள்ள கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்வோம். கேளுங்க ஆண்டவரே, வாங்க இயேசுவே இருதயத்தில் தங்குங்க, பரிசுத்தாவியின் உடல்ல தங்குங்க. இது உங்களுடைய ஆலயம், இது உங்களுடைய ஆலயம் இயேசுவே, இதனுடைய ஆலயம் பரிசுத்தாவியானவரே. கேளுங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் பொங்கி எழுந்து நீருற்றாக புறப்படட்டும். கணுக்கால் அளவு போதாது இயேசுவேன், முழங்கால் அளவு போதாது இயேசுவேன், இடுப்பு அளவு போதாது இயேசுவேன். மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க, அவருடைய வல்லமே ஊற்றுங்க. நான் நீந்தல, நீந்தி நீந்தி மூழ்கிற அளவுக்கு பரிசுத்த வல்லமே ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. அண்டரேன் கல்லா பார பாஷாங்க வல்லமையோட ஒருத்த குரல் எழுப்பி துதிங்க துதிங்க, உற்சாகத்தோடு துதிங்க துதிங்க துதிங்க. எல்லாவிதமான பலவீனங்கள் உடலை விட்டு மாறி போய் கொண்டிருக்கிறது. உடல்ல இருந்து பலவீனங்கள் மாறுது மாறுது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. துதிங்க துதிங்க துதிங்க. கர கர பாஷங்க ரத்தி நீ பல வர 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 ஓஷக்கல கர பாத்த கல பரகதச கர கர பர பாஷங்க ரத்தி நீ நீ பல வர கல பர ஓஷக்கல கர பாத்த கல கர பா கர பாஷங்க கல பரகதி. ஹalleluya 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 ஹalleluya. எல்லா பலவீனங்கள இருந்து விடுதலை கொடுக்கிறார் இயேசு. பலவீனங்கள இருந்து விடுதலை கொடுக்கிறார் இயேசு. பலவீனங்கள இருந்து விடுதலை கொடுக்கிறார் இயேசு. கர கர பாஷங்க ரத்தி நீ நீ கல பர பர ஓஷக்கல கர பாத்த கல கர பா கல பாஷங்க ரத்தி நீ. ஹalleluya 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 இயேசுவே இயேசுவே. கரக்கர பாஷங்கர திடீர பலக்கரம ஓஷக்கர கலக்கர கலக்கர பாஷங்கர திடீரம். ஹalleluya 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 ஓலேரே கரபதர பாஷ கலக்கர மாத்துகள ஓசிக்கர பர பாஷகர கலபரகதில. இந்த பிள்ளைகளை அறிந்திருக்கிறவர்க்கா நன்றி இயேசுவே. இந்த பிள்ளைகள் விரும்புவதற்கும் செபிப்பதற்கு அதிகமாக ஆசீர்வதிக்காக நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. அப்பா பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. நோய்கள் இருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. பலவீனங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. பயத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. தைரியத்தை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. வேலை ஆசீர்வாதத்துக்காக நன்றி இயேசுவே. குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. நல்ல வரனை திருமணம் செய்வதற்காக கொடுப்பதற்காக நன்றி இயேசுவே. கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பதற்காக நன்றி இயேசுவே. ஹalleluya 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 கரகர பாஷங்கர கலக்கர பாஷங்கர ஓலே கரகர பாஷங்கர பரபலகர மந்திரத. ஹalleluya 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 இயேசுவே 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 ஹalleluya இயேசுவே 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 இயேசுவே. முழங்கால் படியிடுவோம். Thank you.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் பற்றின் மறைவுள்ளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.